பேரே ஆச்சி தோட்டத்துக்கு பார்த்துக்கோ. அங்க தோட்டத்தை பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இங்க காட்டுங்க, ரோஸ் செடி இருக்கு. ஓ சரி, அம்மா வந்து ரோஸ் பிச்சாச்சு. இதுல ரெட் கலர்ல ரோஸ் பூத்துது, அழகா பிச்சாச்சு. இன்னொரு நாள் ரோஸ் பூத்தோனே காட்டும். இது அந்திமல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்திமல்லி நிறைய வெட்டி வெட்டி போட்டாச்சு. இது கருவேப்பில இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செடியெல்லாம் இப்ப புதுசா வாங்கி வச்சிருக்கோம். சீத்தக்கண்ணு, இது வந்துட்டு மாதுளங்கன்று வச்சு 2-3 வருஷம் ஆகுது. ஆனால் இதுக்கு காய்க்கவே இல்லாதனால மறுபடியும் வெட்டி விட்டோம், துளுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு மல்லிகை கண்ணெல்லாம் இருக்கு. வாங்கி வச்சு வச்சு தண்ணி ஊற்றி என்ன பண்ணிக்கிறாங்க. இது வந்து இது ஒரு கலர் செம்பருத்தி. அப்புறம் டோருக்கு போடுங்க. இது ஒரு கலர், இது ஒரு மாதிரி டைப்பான செம்பருத்தி. அப்புறம் கொய்யா கண்ணு. அம்மா கொய்யா பழுத்து இருக்கு பாரு, கொய்யா பழம். இதோ இது வந்து ரோஸ் கொய்யாங்க. இது செடியிலே பழுத்திருக்கு, நாங்கள் பார்க்கவே இல்லை. ரோஸ் கொய்யா சாப்பிட முடியும். ரோஸ் கொய்யா காட்டுப்பா, காட்டும் சாப்பிட முடியும். அப்புறம் இது வந்துட்டு எருமை கொய்யா. லோ மேலே காய்ச்சிருக்கு பாருங்க, சரியா தெரியல, நிறைய காய்ச்சிருக்கு மேலே. ரெண்டு கொய்யா செடி இருக்கு இங்கே வெளில வாசல்லையே. அப்புறம் போனோம்னா இங்கே ஒரு செம்பருத்தி, இது ஒரு மாதிரி பூக்கும். லோ இது ஒரு மாதிரி பூக்குறது. நெக்ஸ்ட்டு மாமரம் வச்சுருக்கோம். மாமரம் வெயில் சரியாக படாதனால கிளம்பவே இல்லை, ஒரு அளவு கிளம்பியிருக்கு. அப்புறம் இது எங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துன்னு சொல்லிட்டு சும்மா பறிச்சு வச்சேன். பழைய தேங்காய்னு சொல்லுவாங்களே, ரொம்ப காஞ்ச தேங்காய், அது அப்படியே வளர்ந்துருச்சு. இது வேறு இடத்துல வைக்கணும், அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் இது சாத்துக்குடி செடி வச்சுருக்கோம். அப்புறம் தென்னை மரம்லாம் இருக்குது, நிறைய தென்னை மரம் இருக்குது எங்கள் வீட்டு கொல்லையில். ஊசி மொளா இதெல்லாம் தானாகவே கிளம்புனது, ஊசி மொளாலாம். அஜிக்கு டைம் பாஸ் இதில் தான் விளையாடுவான், பறிச்சு பறிச்சு இந்த மொளாவெல்லாம். இது அது ஒன்று ஆரஞ்சு, இது சாத்துக்குடி. இங்கே வந்து வாழை மரம், இங்கே வந்து நிறைய வாழை மரம் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றாதனால, என்னால் சின்ன பையன் இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற முடியல சரியா, அதனால் எல்லாம் செத்துருச்சு. இப்போ ஒன்றே ஒன்று இருக்குது, அதுக்கு இப்போ உங்கள் அப்பா வந்ததுனால தண்ணி ஊற்றிட்டு இருந்ததுனால நல்லா வளர்ந்துருக்கு. இங்கேயும் வாழை மரம்லாம் இருக்குது சரியா, எல்லா மரமும் இருக்கிறதுனால இங்கே பாருங்க, நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால சரியா கிளம்பல. இங்கே ஒரு மருதாணி செடி வச்சேன், இதுவும் நிழலாக இருக்கிறதுனால சரியாக கிளம்பல இந்த மருதாணி செடி. இது வந்து பலா மரம். அப்புறம் எங்கள் வீட்டு சாக்கடையில் ஒரு மாமரம் வளர்ந்துட்டுருக்கு, அதை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இப்போ தான் கொல்லையில் கரையெல்லாம் கழிச்சு விட்டோம். இது வந்து பழைய பாத்ரூம், இது பாத்ரூம் லெட்டின் அதெல்லாம் ஆள் வச்சு வெட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இது எலுமிச்சை மரம் இருக்கு. எலுமிச்சை நல்லா இப்போதான் சின்ன சின்னதாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு. ஜூஸ் போடுறதுக்காக பார்க்குறோம், எலுமிச்சை மரமே இல்லை, எல்லாம் காய் காயும் சின்ன சின்னதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் இப்போதான் காய் காயாக இருக்கு. எங்கள் வீட்டில் கொய்யா மரம் நிறையா இருக்குது, தேவர் கொய்யா மரம் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. வேறுங்க கொய்யாக்கா, ரோஸ் கொய்யாக்கா சாப்பிட்றாரு. இதில் பிஞ்சு பிஞ்சாக இருந்தது காணும், ஆனால் அன்றைக்கி பார்த்தோம் 2-3 இருந்துச்சு, இன்றைக்கி பார்க்குற காணும்.
எல்லாம் களை எடுத்தது. தென்னை மரம் அப்படியே எல்லாம் கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு செம்பருத்தி கன்று இருக்கும், ஒத்த செம்பருத்தி. அப்புறம் இங்கே ஒரு பலாமரம் இருக்கும், இங்கேயும் ஒரு கொய்யா கன்று இருக்கும், வந்து நிறைய செடி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாத்தங்காய் எல்லாம் உளுந்து உளுந்து கிடக்கு, நாத்தங்காய் நிறையா நாத்தங்கெல்லாம் பெருச்சாச்சு. அப்புறம் சப்போட்டாவும் பெருச்சாச்சு, சப்போட்டா கன்று இருக்கு, சப்போட்டாவும் பெருச்சாச்சு, இப்போதான் பிஞ்சு வச்சுருக்கு நிறையா. பாருங்க இப்போ நிறையா பிஞ்சு வச்சுருக்கு சப்போட்டா. கீழே காய்க்கிற தென்னங்கான்னு சொல்லுவாங்கள்ல, கீழே காய்க்கலாம், மூணு வருஷத்தில் காய்க்குமா. அப்போ இளநி எங்களுக்கு அதிகமாக வேணுங்கிறதுனால இளநி அதிகம் அவங்க அப்பா போயிட்டு இளநி காய்க்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றேன். அதிக தான் டெய்லி தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அரணி கொல்லையில் ஒன்று வச்சுருந்தோம், அது காஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ ஒன்று சின்ன இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம், சின்னதாக இருக்குது தான். இது வந்து மம்பளி மாஸ் செடி, என்னன்னு தெரியல, காஞ்ச மாதிரி இருக்கு தண்ணி ஊற்றாதனால. ஆ நாத்தங்க அத்தங்க இங்க பாருங்க, அத்தங்க இங்க பாருங்க, இதான் இங்க காலி பாத்தீங்களா, இங்க ஒரு ரோஸ் செடி. இங்க மருதாணி கன்று வச்சோம், இங்க நல்லா கிளம்பி இருக்கு. அப்புறம் பப்பாளி மரம் ஒன்று இருக்கு இங்க, இது நல்லதுங்க, சளிக்கெல்லாம் நல்லது. சொல்லு.